வணக்கம் நண்பர்களே, இன்று ஹெல்த் டிப்ஸில் கண்ணீர் ஒரு கிருமி நாசினி அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உடலில் காயம்பட்ட குழந்தைகள் அழுவதால் அவர்களது காயம் விரைவில் ஆறும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நிச்சயமாக நம்பிதாங்க ஆகணும். ஏன்னா அழாத குழந்தைகளை விடவும் அழுகிற குழந்தைகளின் காயம் விரைவில் ஆறுவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது, அறிவியல் பூர்வமான உண்மை. இதற்கு காரணமாக அமைகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர். கண்ணீரில் உள்ள லைனோசம் என்ற கிருமி நாசினி. மனிதர்களின் கண்ணீரில் ஒரே ஒரு துளியை மட்டும் எடுத்து 1000 துளி தண்ணீரோட கலந்தா கூட அந்த கலப்பு நீர் நூற்றுக்கணக்கான நோய் கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி கொண்ட கிருமி நாசினியாகவே இருக்குது. இதற்கு காரணம் லைனோசம் என்ற ஒரு வகை ரசாயனம் மனிதர்களின் கண்ணீரில் ஏராளமாக இருக்கிறது தான் காரணம். இதுதான் கிருமி நாசினியாக செயல்படுது. இப்போ கண்ணீரால் என்ன பயன் பார்த்தீங்கல்ல, இனி காயம்பட்ட குழந்தைகள் அழுதா அதற்காக அவர்களை திட்ட வேண்டாம். அதுக்காக குழந்தைகளை அடித்து அழையும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் கண்ணீர் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறத பார்த்தோம். கண்ணீரால் என்ன பயன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.